வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷோமில இருந்து ஒரு புதிய ஹோம் செக்யூரிட்டி 360 டிகிரி கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவுடைய மாடல் நேம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஹோம் செக்யூரிட்டி கேமரா 1080p 2i. பெரிய பேராக இருக்கு. பட் இருந்தாலும் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த கேமரா எப்படி இருக்கு, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதுதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங். ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ள இந்த கேமரா, இந்த கேமராவை பவர் பண்ணுறதுக்காக ஒரு லென்த்தான ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். இப்போலாம் மொபைல் ஃபோன் பாக்ஸுக்குள்ளேயே சார்ஜர் கொடுக்காத காலத்தில் இந்த கேமராவுடைய பாக்ஸுக்குள்ள ஒரு 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கேமராவை நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணணும்னா அதுக்கான பிராக்கெட்டும் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. கேமராவோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பாக்டாக சிறுசாக இருக்குது. இது வந்து ஒரு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா. 360 டிகிரி இந்த மாதிரி டைப்பில் கூட கிடையாது, டாப் அண்ட் பாட்டமில் கூட இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு கேமரா இது. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால் மவுண்டிங் ப்ராக்கெட் போய் உட்காரதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் டெஸ்கில் சும்மா வைக்கணும் அப்படின்னா அதுக்காக ரப்பர் ஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் இதை பவர் பண்ணுறதுக்காக ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இந்த கேமராவில் உங்களுக்கு 2-way கம்யூனிகேஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்பீக்கர் பின்புறத்தில் கொடுத்துருக்காங்க. மைக் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்ன ஒரு ஹோல் தெரியுது, அதுதான் மைக். ஸோ இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை 2 விதமாக ரெக்கார்ட் பண்ணலாம். அதாவது லோக்கல் ஸ்டோரேஜ் மற்றும் கிளவுட் ஸ்டோரேஜ். லோக்கல் ஸ்டோரேஜுக்கு நீங்கள் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டு போடுறதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா அப்படி லைட்டாக அப்படி மேலே தூக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. மேலே அப்படி லைட்டை தூக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்டி கார்டுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எங்கிட்ட இருக்கிற அந்த எஸ்டி கார்டை உள்ளே ஃபிட் பண்ணிடுவோம். இந்த கேமராவுடைய பியூட்டி என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணால் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அவசரத்துக்கு ஒரு பவர் பேங்க் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். உங்களுடைய பவர் பேங்க்கில் ஒரு பாஸ் த்ரூ டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா அந்த பவர் பேங்க்குக்கு ஒரு பவர் இன்புட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இந்த கேமராவுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பவர் கட் ஆன நேரத்தில் கூட ஒரு சின்ன ஒரு பேக்கப் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட், இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட், தற்செயலில் நடந்த ஒரு மேட்சிங். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த மேட்சிங் பவர் பேங்க்ல இருந்து இந்த கேமராவுக்கு நம்ம பவரை கொடுத்து கனெக்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கேமராவை செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. செட்டப் பண்ணியாச்சு நம்ம. இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வந்து இந்த கேமராவுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா இதோடைய ஆப்புடைய கனெக்டிவிட்டி என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறதே நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து இந்த கேமரா, இந்த கேமரா பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 360 டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா. ஆல் சைட்ஸ் மட்டும் கிடையாது, மேலேயும் கீழேயும் கூட பார்க்கக்கூடிய ஒரு கேமரா இது. இதில் வந்து உங்களுக்கு நைட் விஷனும் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது லோ லைட் சுச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ரா ரெட் லைட் மூலமாக இமேஜை சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குது. இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒன்றும் மேனுவலாக சுவிட்செலாம் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது சுவிட்ச் ஆகிக்கும். 2-way காலிங் மெக்கானிசம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்லேருந்து நான் யாராச்சும் பேசுனாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறது இந்த கேமரா இருக்கிற இடத்துல கேட்கும். கேமரா இருக்கிற இடத்துல ஆட்கள் பேசினாலும் அந்த மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் மூலமாக அவங்களுக்கு கேட்கும். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா செட்டப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கேமரா வாங்கணும், வயர் கனெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு ஒரு டிவிஆர் வாங்கணும், டிவிஆர் கேஜு, ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி பலவிதமான செலவுகள் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த ஒரு செக்யூரிட்டி கேமராவே நீங்கள் பொருத்தினால் போதும். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டிலையோ கடையிலையோ நீங்கள் எங்கே இதை பொருத்துறீங்களோ அங்கே வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு நம்பகமான ஒரு வைஃபை கனெக்ஷன் உங்களுக்கு அங்கே இருக்கணும். வைஃபை கனெக்ஷன் இல்லாமல் இது வந்து ஒர்க் ஆகும். அதாவது உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் கூட ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிக்கும். ஆனால் இதில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு, இதில் கிளவுடில் ரெக்கார்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வைஃபை இருந்துச்சுன்னா இதோடைய யூஸ் பெஸ்ட்டான யூஸாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஏற்கனவே நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கேமராவும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த குட்டி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 2K கிடையாது, மேக்ஸிமம் 1080p ரெக்கார்டிங். ப்ளஸ் இதோடைய மூவ்மெண்ட் வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இந்த ஒரே மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் மூலமாக எனக்கு லைவ் ஃபீட், இந்த ஷோமிலேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லா கேமராவையும் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு தெரியுது. இந்த பர்டிகுலர் கேமரா செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போய் பார்ப்போம் அங்கே என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் பேட், இந்த நேவிகேஷன் பேடை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த கேமரா எந்த டைரெக்ஷனில் திரும்பணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கண்காணிக்கிற இடத்துல முழுசாக சுற்றி நீங்கள் பார்த்துக்கலாம்.
அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், டூ வே மெக்கானிசம் மூலமா அவங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மைக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். எப்பெல்லாம் பர்சன்ஸ் யாராச்சும் டிடெக்ட் பண்ணியிருக்கோ அப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ட்ரிகர் ஆயிருக்கும். அப்படி ட்ரிகர் ஆகி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹிஸ்டாரிக்கலாக இந்த கேமரா என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத முழுசாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இங்கே மேலே ஒரு 3 dots இருக்கு, அதன் மூலமாக அந்த கேமராவுடைய பல செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜ் செட்டிங்ஸ், நைட் விஷன் செட்டிங்ஸ், கேமரா கேலிபரேஷன், அப்புறம் ஸ்டேட்டஸ் லைட்டை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, யாராச்சும் மூவ்மெண்ட் டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோனில் வரணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கார்டில் மட்டும் கிடையாது, NAS ஸ்டோரேஜ் கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இப்போ NAS என்னன்னு சில பேருக்கு தெரியலனா நம்ம சேனல்ல ஏற்கனவே சினாலஜியோட NAS கான ஒரு ரெக்கார்டிங் நம்ம கொடுத்திருக்கோம். சோ என்னோட நெட்வொர்க்ல ஏற்கனவே NAS இருக்குறனால அது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிட்டு அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் உள்ள கொடுத்தேனா எனக்கு மெமரி கார்டலாம் தேவை கிடையாது, डायरेक्टली NAS லயே எனக்கு ஸ்டோர் ஆயிக்கும். இது எல்லாம் தவிர Xiaomi உடைய கேமரா வியூவர் அப்படினு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படினா டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படினா உங்கள்கிட்ட என்னெல்லாம் Xiaomi-உடைய இந்த மாதிரி கேமரா இருக்கோ அது எல்லாத்துடைய ஃபீடுமே ஒரு 9 கேமரா வரைக்கும் ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு சிசிடிவி கேமரா மானிட்டரிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேமரா செட்டப் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் மூலமா உங்களுக்கு கிடைக்குது. இந்த கேமராவுடைய விலை பார்த்தீங்கன்னா 3200 ரூபா. இந்த விலைக்கு இந்த கேமரால எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் எனக்கு தென்படலை. இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவு உங்களை இன்னும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.